ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சுக்காக நம்ம வெளியே போய் சாப்பிடலான்னு கிளம்பி போயிட்டுருக்கோங்க. நம்ம போகிறதுக்கு முன்னால் நல்ல மழையாக இருந்துச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி கரூர் பைபாஸ் ரோட்டில் இருக்க கேஎஃப்சி சிக்கன் தாங்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா அந்த மலபார் கோல்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. வெளியில் உள்ள என்ட்ரன்ஸ் தான் இது. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா பர்கர், அதே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா பீஸா ஹட் மாதிரி இருந்தது. நடுவில் ஒரு மிரர் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த சைடு இருக்கவங்களும் தெரியும், இந்த சைடு இருக்கவங்களும் தெரியுங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னால் வெளியில் ஒரு சின்ன வீடியோ எடுத்துகிட்டு போகலான்னு வெயிட் பண்ணோம். பாப்பா பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி தான் பண்ணிகிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் ஒரு வழியாக உள்ளே போய் உட்காந்தாச்சுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா கலர்லாம் லைட்டெலாம் போட்டிருந்து செம்மையாக ஒரு வேறு லெவலில் இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா பீஸா ஹட். நமக்கு என்ன வேணுமோ அங்கே போய் ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பர்கர், பக்கெட் சிக்கன், ஃப்ரைஸ், அதாவது பொட்டேட்டோ சிப்ஸ் அந்த ஃப்ரைஸ் அது மாதிரி இருக்கும், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த பக்கெட் சிக்கனோட பீஸ் வந்து சாப்பிடும்போது வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து ஜூஸியாகவும் இருக்குங்க. டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம இது மாதிரி எவ்வளோ தான் செஞ்சாலும் வெளியில் போய் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டே தனியாக இருக்குங்க. பர்கரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் அவங்க வந்து மயனேஸ் சீஸ் எல்லாம் போட்டு கொடுத்தாலும் நம்ம அந்த டொமேட்டோ சாஸ் ஊற்றலைன்னா நமக்கு சாப்பிட்ற திருப்தியே இருக்காது. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும், ஆனால் இப்படி சாப்பிட்டா தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். என்னதான் நமக்கு பிடிச்ச டிஷ்ஷை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாலும் பக்கத்து டேபிளில் என்ன இருக்குன்னு பார்க்கலன்னா நம்ம கண்ணு சும்மாவே இருக்காதுங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பீஸா ஹட்டு சில பசங்க வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபோட்டோ எடுத்தோம். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோங்க. ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.